சம்பா 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 என்னனே இந்த எபிசோட் பார்க்கல நீ? ஓ மசாய் ட்ரைபா இவரு. நேத்து 30th எபிசோட்ல வந்து ஆப்பிரிக்காவோட பூர்வ குடியான மசாய் ட்ரைப் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க, நிறைய டாஸ்க்லாம் வச்சாங்க. ஸோ அதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரெண்டு பேர் தூரமா லாங் ஷாட்ல நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஆப்பிரிக்காவோட பூர்வ குடியா மசாய் ட்ரைப். அவங்க கிட்ட வந்து காடர்கள் டீம் வந்து கேஷுவலா படுத்திருந்தாங்க. அவங்க கிட்ட வந்தோடனே ஏந்திரிச்சு எல்லாம் சோம்பா சோம்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வேடர்கள் டீம் கிட்டயும் ரெண்டு பேர் போனாங்க. அங்கேயும் இதே தான் சோம்பா சோம்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரோல் வர கொடுத்தாங்க. அந்த ஸ்க்ரோல் என்ன போட்டுருந்துச்சுன்னா, இந்த மெசேஜை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற இவர் ஆப்பிரிக்காவோட பூர்வ குடி இனங்கள்ல ஒன்றான மாசாய். இவங்க வந்து உங்களுக்கு பேசிக்கான சர்வே பண்றதுக்கான திங்ஸ் கத்து கொடுப்பாங்க. அவங்க வந்து ரெண்டு சிங்கத்து வேட்டையாடி இருக்குன்னு சொன்னாருமே. யாருக்கு தெரியும் சிங்கத்தை வேட்டையாடினாங்களோ 23 புடிக்கிற மாதிரி கரடியை வேட்டையாடினாங்களோ யாருக்கு தெரியும்? இந்த ட்ரைப் பீப்புள் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸுக்கெல்லாம் எப்படி ஈட்டேறியது, எப்படி வில்லம்பு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம மெம்பர்ஸும் அதை கற்றுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம்மா, நடுவில் வர பார்வதேக்கா நான் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் 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 அப்படின்னு வாங்கி சரி அக்கா அதை விடும் பார்த்தா. நம்மளாம் கிளம்பி ஆப்பிரிக்கா போயிடலாம். அங்கே டான்ஸ் அது ஈஸியாக இருக்குமா? கூச்சிட்டே இருந்தாங்க உலாலாலாலேயோ உலாலாலாலேயோ. ஸோ வந்து இதை வந்து கேட்டோன்னு நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. பைக்லாம் அடிச்சு நவுத்திட்டாங்க. பார்த்த மூஞ்சிங்களை எத்தனை நாளைக்கு தான் பார்க்குறது, புதுசாக மூஞ்சிங்களை பார்த்தோன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு பைக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் ஒன்று வந்த மாதிரி வந்துச்சு. நம்ம அழுந்து எடுக்கமே நடித்தாங்க. அதில் எழுதி இந்த விஷயத்தை கவனிச்சியா? ஆட்டமும் பாட்டமும் கொடுக்கும் கொண்டாட்டம், கொண்டாட்டம் இல்லைன்னா ஒரே திண்டாட்டம். ஐயோ வா, வாட் அ ரைமிங் டைமிங். என்னமோ எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 3 டாஸ்க்லாம் வேறு கொடுத்துருந்தாங்க. அதாவது உங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு பாட்டு பாட ஒரு ஆள் ரெடி பண்ணணும், டான்ஸ் ஆட ஒரு ஆள் ரெடி பண்ணணும், அப்புறம் வந்து ஒரு நாடகம் ஒன்று பண்ணணும், ஸ்கிட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இதை சொல்லி முடிச்ச அப்புறம் நந்தா அண்ணா பைட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது மூணுமே நம்மளுக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம். பாட்டு பாட தெரியாது, டான்ஸ் வந்து சும்மா இருதான். அண்ணே, நீங்கள் ஒரு நடிகன்றதை அடிக்கடி மறந்து போயிடுறீங்க. ஒரு மனசு உண்மையாக இருக்கலாம், இவ்வளோ கிழக்கணக்கில் உண்மையாக இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்வதேக்கா ஒன்று சொல்லியிருந்தாங்க. டான்ஸிங் அப்படின்னு பாரு நீ எடுத்துக்கோவே அப்படின்னு முத முறை என் ட்ரைப் மெம்பர்ஸ் வந்து பாரு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு. காடர்கள் டீம் சொன்ன மாதிரி ஐஷோ பாட பாரு ஆட ஒரே கூத்தா இருந்துச்சு. இதுக்கு இடையில வந்து ஆட்டமா தேரோட்டமால மன்சூர்லிகாந்த் வந்த மாதிரி ரவி அண்ணா வந்துட்டாரு. ஒரே கூத்து தான் நேத்து பார்க்க அவங்க டான்ஸ் பிராக்டிஸ். வெளியிருந்ததெல்லாம் பார்த்தாலும் குண்டு பார்த்து. ஸோ இவங்க இப்படி பண்ணியிருந்தாங்க. காடர் டீம் என்ன பண்ணுறாங்க பார்த்தா, அவங்க ஒரு சீரியஸ் டீப் டிஸ்கஷனில் இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டு யார் போடுறது, லேடி கேஷ் பாடுறாங்க, டான்ஸ் யார் யாரா, விஜயும் உமாபதியும் ஆடட்டும், ரவுடி பேபிக்கு ஆடட்டும், அந்த மாதிரி ஸ்டெப்லாம் எனக்கு தெரியும் சொல்லி பேசியிருந்தாங்க. சரி ஸ்கிட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுப்போ டக்குனு உமாபதி சொன்னார், ஏன் லேடி கேஷோட கதையை நம்ம ஸ்கிட்டாக பண்ணக்கூடாது, அதில் ஒரு உயிரோட்டம் இருக்கும், கண்டிப்பாக வந்து ஒரு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் லேடி கேஷ் ஒரு பைட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. உமா தான் சொன்னால் நம்ம கேஷோட லைஃப் ஸ்டோரியே பண்ணலாமே, இட்ஸ் ஆஸ் அ உமன் அவங்க கடந்து வந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். சீத்தமலே இப்படி மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. உமாபதி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவருக்கு தாடி கம்மியாக இருந்துச்சு. மறுபடியும் ஒரு பைட் ஒன்று கொடுத்தாரு, அதில் தாடி அதிகமாக இருக்கு. மறுபடியும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தாடி கம்மியாக இருக்கு. அது எப்படி டான்ஸ் ஆடினா தாடி கம்மியாகுமோ? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரசிச்சு கேட்டு இருந்தாங்க. மரியான் படத்துல இருந்து கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன அவசரம், என்ன அவசரம் சொல்லு பொண்ணே. ரொம்ப அழகா ரொம்ப அப்படியே எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. அர்ஜுன் சார் சொன்னாரு, ட்ரை பண்ண ஒன்று வந்து ரொம்ப வெரி குட்,
நீ நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை டீப்ல உங்கள்ட்ட வந்து சொன்னாங்க. என்கிட்ட சொல்லல, அர்ஜுன் சார்ட்ட சொன்னாங்க. திருப்பி நம்ம தான் வந்து சீத்தமே மாட்டிட்டாங்க. என்னன்னா காடர் டீம் வந்து ரவுடி பேபி தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. வந்து பர்ஃபார்ம் பண்ணது கூட ரவுடி பேபிக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா பாட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன மட்டும் லவ் யூ பண்ணி புஜி. எனக்கு ஒன்று புரியல சீத்தமே, உங்ககிட்ட காப்பிரைட்ஸ் இல்லையா இல்லை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா, கிளாரிஃபை பண்ணுங்க ப்ளீஸ். இதுக்கப்புறமா வேடர்கள் டீம் வந்து எனக்கு ராஜாவானா வாழுறேன் எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். அதுக்கப்புறம் வேடர்கள் டீம் மொத்த டீமும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதை பார்க்க வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஜாலியாக கொண்டு போனாங்க டான்ஸை. அதுக்கப்புறம் வந்து ஸ்கிட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்கிட் வந்து இங்கே பிளான் பண்ணபடி காடகர் பிளான் பண்ணபடி லேடி கேஷோட கதையை வந்து ஸ்கிட்டாக பண்ணாங்க. ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. கரியர் பற்றி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ப்பா, எனக்கு இப்போ பண்ணுற டிப்ளமா காசில் எனக்கு முழு மனசாக விருப்பமே இல்லை. நம்மளால் அந்த வழியை வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. வேடர்கள் டீம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க முதல் நாள் போய் சமைக்க கஷ்டப்பட்ட அந்த ட்ரபிளை வந்து ஒரு ஸ்கிட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட கிளைமேக்ஸ் எனக்கு கொஞ்சம் கடுப்பேத்திருச்சு. அர்ஜுன் ஐஸ்வர் தேர்ந்தெடுத்தாங்க, நல்லா பாட்டு பண்ணாங்கன்னு சொல்லி ஸ்டார் மேல்னு சொல்லிட்டு உமாபதியை செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக வந்து யார் ஜெயிச்சது அப்படின்னு பார்த்தா காடகர் டீம் தான். அர்ஜுன் சார் சொன்னால் அந்த ஸ்கிட் வந்து நல்லா இருந்துச்சு, உயிரோட்டமாக இருந்துச்சு, அதனால் நான் காடகர் டீம் ஜெயிச்சாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் காடகர் டீமுக்கு வந்து இம்யூனிட்டி சேலஞ்சப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் முடிச்சார். கடைசியாக மூன்றாம் உலகத்தை காட்டினாங்க. இங்கே வந்து இங்கேயும் வந்து காயத்ரி அக்கா குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது கலெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஐலண்டை சுற்றி பார்க்கணும், தேடணும், நிறைய நடக்கணும் அப்படின்னு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு இடத்துல அங்கே ஃபயர் செய்கிறாங்க, சமைக்கிறாங்க. ஷி இஸ் ஜஸ்ட் ஸ்டேயிங் இன் தட் சேம் பிளேஸ். இவங்களே போய் வரகு எடுத்துகிட்டு வராங்களாம், எல்லாமே தேடிட்டு இருக்காங்களாம். இந்திரஜா உட்காந்து சும்மா சமைச்சு மட்டும்தான் கொடுக்குறாங்க, எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு இங்கேயும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காயத்ரி அக்கா எதுக்கு ஏன் அப்படி இல்லை பண்ணுறீங்க? ஆமாம், நீங்களே அவங்க வச்சிருக்கிறது வரைக்கும் தான் பிடிட்டு வரீங்க, அது தேடி முடிச்ச மாதிரி பில்டு. ஸோ இப்படி தான் இந்த எபிசோட் முடிஞ்சு. ஸோ இன்னைக்கு இம்யூனிட்டி சேலஞ்ச் இருக்கா இல்லை நேற்று நம்ம சொன்ன மாதிரி இல்லாமல் கூட போகலாம், இல்லை மூன்றாம் டாஸ்க்கை வச்சு அதை கூட நம்ம காட்டலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் என்ன நடக்குங்கிறத இன்னைக்கு எபிசோட பார்த்துட்டு நாளைக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறோம். பாய்.